அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு யாசின் அனுப் சமையல். இன்றைக்கான வீடியோவில் மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய டிப்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மழை காலத்தில் குட்டீஸ்க்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். அதையும் எப்படி நம்ம வீட்லேயே வந்து நம்ம சரிப்படுத்திக்கலாம், இது வராமல் எப்படி பாதுகாத்துக்கலான்றதையும் பார்க்கலாம். அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி டைமில் அடிக்கடி காய்ச்சல் சளியெல்லாம் வரும். அதுக்கு நம்ம வந்து நிறைய டைம் நிறைய பணம் வந்து செலவு பண்ணி நோய் எதிர்ப்பு சக்தியை வர வைக்கணும்னு தேவையில்லை. எதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து அடிக்கடி சாப்பிட்றோமோ அதில் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கணும். உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் அடிக்கடி செய்கிறதே இட்லி தோசை தான். எப்பயும் நம்ம இட்லி அரிசி உளுந்து சேர்த்து அரைக்கிறதை விட இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகிறதுக்கு ராகி மாவு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ராகி இட்லி தோசை மாவில் டேஸ்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் தெரியாது, கலர் மட்டும்தான் கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கும். அதனால எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. இதுக்கான அளவுகள் பார்த்திங்கன்னா, 2 டம்ளர் ராகி, 2 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கேன். இந்த அளவுகளை பார்த்தீங்கன்னா நான் டம்ளரில் எடுத்திருக்கேன். நீங்கள் உலக்கில் கூட இதே அளவை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்தையுமே நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக கழுவிட்டு தான் ஊற வைக்கணும். ஏன்னா நம்ம ஊற வைக்கிற அந்த தண்ணியில் இந்த ராகியோட சத்து ஃபுல்லாமே இருக்கும். இந்த ஊற வைக்கிற தண்ணியை வச்சு தான் நம்ம வந்து ராகியை வந்து அரைக்க போகிறோம். அதனால அதை ஃபஸ்ட்டே நீங்கள் அலசிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க. அந்த ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேணாம். இப்போ வந்து 1-4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பொங்க பொங்க ஆட்டி அள்ளிடலாம். இட்லி தோசை மாவில் எந்ததெல்லாம் நம்ம ட்ரை பண்ணுறோமோ அது ஃபுல்லாமே இந்த ராகி மாவுலையும் நம்ம ட்ரை பண்ணலாம். இட்லி, தோசை, அதுக்கப்புறம் பணியாரம், இது மூணுமே ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இதே அளவுகளில் நம்ம செஞ்சோம்னா. இப்போ நல்லா ஆட்டி அள்ளியாச்சு. இதில் வந்து இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் பொங்குறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இடம் விட்டு நல்லா பெரிய பாத்திரத்துலேயே நம்ம வந்து அள்ளிக்கலாம். இதை 1 நாள் நைட் ஃபுல்லாக விட்டுட்டு நெக்ஸ்ட் டே நல்லா பொங்கணும்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா இட்லி தோசை மாவு மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி மாவு நல்லா பொங்கியிருக்கனால ரொம்ப அடித்து கலக்கிறாமல் லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சுடுவோம். அப்போ தான் நல்லா பஞ்சு மாதிரி இட்லி வரும். மழைக்காலத்தில் மட்டும் இல்லை, ரெகுலராகவே நம்ம ஹெல்த்தியாகவே எடுத்துகிட்டே வரும்போது நம்மளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது இருக்காது. அதே மாதிரி வீட்டில் குட்டி பசங்க இருக்கும் போது இன்னும் நம்ம வந்து ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா, கார சட்னி இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து பழைய மீன் குழம்பு இருக்குது, அதையே ஊற்றியே நாங்கள் இந்த இட்லி சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான சாஃப்டான ராகி இட்லி ரெடி ஆயிடுச்சு. எப்பயும் எந்திரிக்கிறத விட இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சுட்டு, அதனால் பசங்களுக்கு லஞ்சை பேக் பண்ணுறது கொஞ்சம் குயிக்காக செய்கிற மாதிரியான ரெசிபியை தான் இன்றைக்கி செய்யலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து வெந்தயம் சாதம் தான் செஞ்சேன். என்னைக்காவது ரொம்ப டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சிட்டோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி 1 பாட் ரைஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ரைஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த குழம்புமே தேவையில்லை. இதையும் எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். என்னைக்காவது லேட்டாக இருந்துச்சிட்டா கண்டிப்பாக நீங்களும் இந்த ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கடலெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். ரெண்டும் நல்லா பொரியட்டும். இதில் பெரிய வெங்காயம் 3 வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துருக்க வெந்தயம் தான் பார்த்திங்கன்னா இந்த சாதத்துக்கே நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி நிறத்துக்கு மாறின பின்னாடி 1-5 தக்காளியை இதில் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இந்த சாதத்துக்கு இந்த தக்காளி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் இப்போ காஞ்ச மிளகாய் 4, பச்சை மிளகாய் 4 சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் இந்த சாதத்துக்கான மசாலா எல்லாமே. இப்போ இது எல்லாத்தையும் என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ ரைஸ் தான் செய்ய போகிறேன். தக்காளி சோறு, லெமன் சோறு, இந்த மாதிரி 1 பாட் ரைஸ் எல்லாத்துக்கும் எந்த மாதிரி தண்ணி சேர்ப்போமோ அதே மாதிரி தான் இதுக்கும் தண்ணி சேர்க்கணும். 1 மடங்கு அரிசிக்கு 2 மடங்கு அளவு தண்ணி. இது சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதி வரும்போது நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். எப்பயுமே 1 விசில் ஹை ஃப்ளேம்லேயும் 1 விசில் மீடி ஃப்ளேம்லேயும் எடுத்தேன்னா எனக்கு வந்து கரெக்டாக வரும். அன்னைக்கு வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 2 விசிலையுமே வந்து ஹை ஃப்ளேம்லேயும் வச்சுட்டேன்.
அதுக்கப்புறம் குயிக்கான ஒரு சைடிஷ்னா பார்த்தீங்கன்னா முட்டை தான். முட்டையை வந்து அவிய போட்டிருக்கேன் ஒரு சைடு. இப்போ குக்கர்லேருந்து வெந்தய சாதம்லாம் நல்ல விசில் வந்துச்சு. விசில்லாம் அடங்கிறதுக்குள்ளே எக்கில் நம்ம வந்து ஒரு ரோஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். பட்டருக்கு பதிலாக நீங்கள் தேங்காய்னா அல்லது நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டரை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். நல்லா மெல்ட் ஆனணும். இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்து கருகிரும். இதில் வந்து இப்போ முட்டையை வந்து பாதியை கட் பண்ணி அது பின்னாடி பக்கமாக ஃபஸ்ட்டு வந்து திருப்பி போட்டுக்கலாம். 1 பாட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம முட்டையை அவிச்சு அப்படியே தான் குழந்தைங்களுக்கு கொடுத்துருவோம். ஆனால் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். லெமன் ரைஸ், புளி சாதம், அப்புறம் தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த பட்டர்லேயே நல்லா ரோஸ்ட் ஆகணும் மீடியம் ஃப்ளேமில். அதுக்கப்புறம் இதை வந்து பின்னாடி திருப்பி விட்டுடலாம். 2 பக்கமுமே நல்லா ரோஸ்ட் ஆனோம் நம்ம எடுத்து வச்சிடலாம். மீதம் இருக்கிற பட்டரை வந்து நம்ம தோசையில் ஊற்றி சாப்பிடலாம். இன்னும் நல்ல மசாலா தோசை மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைடு வெந்தய சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 2 விசிலையுமே ஹை ஃப்ளேமில் வச்சதுனால கீழே கொஞ்சமாக அடி பிடிச்சிச்சு. மற்றபடி டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லஞ்சை பேக் பண்ணிட வேண்டியது தான். இப்போ எக்கும் பார்த்தீங்கன்னா 1 சைடு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, இன்னொரு சைடு நல்லா திருப்பி போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு மழை காலத்துக்கான டிப்ஸுக்கு வந்துடலாம். மழை காலத்தில் அதுக்கப்புறம் ரொம்ப சிரமப்பட வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துணியை காய போகிறதுக்கு தான். வெயில் காலத்தில் துணி காய வைக்கிறது ஒரு பெரிய வேலையாகவே இருக்காது, ஆனால் மழை காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் வாஷிங் மிஷினில் துவைக்காமல் கையிலேயே துவைக்கிறவங்களுக்கு இன்னும் காயிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இதுக்காக எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸை வந்து சொல்கிறேன். வாஷிங் மிஷினில் துவைக்கிறவங்களுக்கு ஈரம் நல்லாவே புழிஞ்சிரும், ஆனால் கையில் துவைக்கிறவங்களுக்கு அந்தளவுக்கு ஈரம் போகாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கையில் நல்லா புழிஞ்சிட்டு அந்த பாத்ரூம்லேயே ஒரு சின்னதாக ஒரு கொடி கட்டி அதில் தொங்க விட்டுருங்க. அது தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு உலர்ந்த பின்னாடி இந்த மாதிரி ஜன்னலில், அதுக்கப்புறம் ரூமில் இருக்கிற கதவுகளில் போடுங்க. கொஞ்சம் பெரிய ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கரில் தொங்க விட்டு அதை வந்து கொடியில் போடுங்க. இன்னும் வந்து கொடி வந்து கொஞ்சம் மிச்சமாகும். நம்ம கொடியை வந்து ஹாலில் போடாமல் இந்த மாதிரி பெட்ரூமில் வந்து போடலாம். கொடி கட்டுறதுக்கு வசதி இல்லைன்னா இந்த மாதிரி சேரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேரில் குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அதை வந்து ஃபேன் இருக்கிற இடத்துல நம்ம வச்சிடலாம். வெயிலில் காயும் போது 1.5 நாள் ஆகுதுன்னா இந்த மாதிரி ஃபேன் காற்றுல காய வைக்கும் போது நம்மளுக்கு 1 நாளில் நம்மளுக்கு நீட்டாக காஞ்சிரும். அதே மாதிரி மழை காலத்துலேயுமே சில நேரம் வெயில் அடிக்கும். வெயில் அடிக்கும் போது இந்த மாதிரி நல்லா காஞ்சிருந்தாலும் ட்ரெஸ்ஸு அதை கொஞ்சம் நேரம் வெயிலில் போட்டு எடுத்துருங்க. இன்னும் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மழையிலே கடந்து நலஞ்சு நலஞ்சு காயறதை விட இந்த மாதிரி நம்ம உலர்த்தி வீட்டுக்குள்ளே காய வைக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டு தான். இப்போ மழை காலத்தில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதிகமாக நம்ம வீட்டில் சில பொருட்கள் வாங்கி வச்சுருப்போம். அதெல்லாம் கொஞ்சம் வீணாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வெயிலில் காய வச்சு எடுப்போம். ஆனால் இந்த மழை காலத்தில் அந்த மாதிரி வைக்க முடியாது. உதாரணத்துக்கு வரமிளகா பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுருப்போம். இந்த வெயில் காலம்னா அப்பப்போ வெயிலில் போட்டு எடுத்துருவேன். இந்த மழை காலத்தில் கொஞ்சம் வத வதன் ஆன மாதிரி இருக்கும். அதை வந்து கொஞ்சம் சரிப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேனில் லேஸாக வதக்கிட்டு நல்லா ஆறின பின்னாடி நான் வந்து பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிடுவேன். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிட்டு நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணும்போது வெயிலில் காய வச்சா எந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அது மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மெத்தடை வரமிளகால மட்டும் இல்லை, நீங்கள் துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு இந்த மாதிரி பயறு வகையில் கூட லேசாக மிதமான தீயில் வதக்கிட்டு நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்த வீடியோஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா யாசின் ஆணவ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.